ஓகே, இப்போ நம்ம லெட்டர் கோடிங், அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு நம்பர் சீரியஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து நமக்கு கோடிங் அண்ட் டிகோடிங். சரிங்களா? ஸோ இந்த கோடிங் அண்ட் டிகோடிங்கும் நம்பர் சீரீஸ்க்கு ஈக்குவலாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்லலாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு நியூ சேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்கிரிப்ஷன் சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று வரும், ரைட்டா? ஸோ அந்த என்கிரிப்ஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு மெசேஜ் நான் ஒரு ஆளுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக அவர்கிட்ட போகாது. ஸோ நடுவில் ஒரு கேப் இருக்கும் அப்படி தானே. ஸோ இங்கேருந்து இன்டர்நெட் வழியாக போகும். ஸோ அந்த இன்டர்நெட் வழியாக போகும்போது நம்ம அனுப்புகிற மெசேஜ் ஒரு கோடிங் மாதிரி போகும், ஒரு 1001 அந்த மாதிரி ஒரு கோடிங் மாதிரி அது மாற்றி அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போகும்போது உங்களுக்கு கரெக்டாக என்ன மெசேஜோ அந்த மாதிரி போகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் கோடிங். அதாவது நம்ம கோட் பண்ணுறதுக்கு பேர் கோடிங், அதை வந்து திருப்பி பழைய மெசேஜாக மாற்றுறதுக்கு பேர் டீ கோடிங். ஓகேவா? ரைட், இப்போ நமக்கு கோடிங் அண்ட் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. ரைட், ஸோ என்னென்ன டைப்ஸுங்கிறத பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் டு லெட்டர் கோடிங். ஓகே, ஸோ லெட்டர் டு லெட்டர் கோடிங். ஸோ லெட்டர் டு லெட்டர் கோடிங்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏ பி சிடின்னு சொல்லி லெட்டர்ஸ் இருக்கலாம், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் டு நம்பர்ஸ் கோடிங். ஓகே, லெட்டர்ஸ் டு நம்பர். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் டு நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் அது 4-3, அண்டு ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொன்னோம்னா 1-4-3. ஸோ இந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக அந்தந்த நம்பருக்கு வந்து மேட்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் நம்பர் கோடிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டு லெட்டர் கோடிங். ஸோ இதில் என்னென்னா அப்படி உள்டாவா. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக லெட்டர்ஸ் இருக்கும். ரைட், இப்போ உதாரணத்துக்கு 3-4-5-6 நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேஜி அப்புறம் ஏ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு லெட்டர்ஸாக கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் நமக்கு இருக்கு. இப்போ அதை விட முக்கியம் நமக்கு வேர்ட்ஸ். ஓகே, வேர்ட்ஸ் டு வேர்ட்ஸ் கோடிங் அப்படியே கொடுப்பாங்க. ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸுள்ள ஒவ்வொரு வேர்டுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், இன்னொரு வேர்டு இருக்கும், அதுதான் கோடிங்காக இருக்கும். ஸோ இந்த 4 டைப்பில் தான் இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட், இப்போ முக்கியமாக இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது நான் வந்து முன்னாடி பண்ண ஒரு வீடியோ. ஆக்சுவலி வந்து என்னோட பென் ஏதோ சம்திங் டெக்னிக்கல் இஷ்யூஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எனக்கு கரெக்டாக எழுதுனா இன்னும் திருப்தியாக இருக்கும், பட் என்னோட பென் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த 3 ஷார்ட்கட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் வந்து கொஞ்சம் வந்து டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நான் இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், நான் ஏபிசிடி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ வரிசையாக ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல்கேஎல்எம் வரைக்கும் எழுதியிருக்கேன். திருப்பி என் வந்து ரிவர்ஸில் போயிருக்கேன் பாருங்கள், என்லேருந்து NOPQRSTUVWXYZ அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்ட் கரஸ்பாண்டிங்காக ஏங்கிறது 1 அப்படின்னும், பிங்கிறது 2, சிங்கிறது 3, டிங்கிறது 4, அண்டு இங்கிறது 5, இப்படி நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். ரைட், அதே மாதிரி வரிசையாக என்னங்கிறது 14, 15, 16, 17, up to 26 வரைக்கும் நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். இப்படி எழுதுறதுலேயே ஒரு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் விஷயம், இந்த 3 விஷயத்த முதல் விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த ஜி அப்படிங்கிற லெட்டர் 7th லெட்ரு.
ரைட். அண்ட் இந்த எஸ் அப்படிங்கிறது 19th லெட்டரு, இந்த கியூ அப்படிங்கிறது 17th லெட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கம்பல்சரியாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? சரி, இப்போ அடுத்ததாக என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் அப்படி ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்னொன்றும் ஒவ்வொருவோட ஆப்போசிட்ஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஏயோட ஆப்போசிட், அதாவது ஏ ஆப்போசிட் ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் முதல் லெட்டர் வந்து ஏ, அதுவே கடைசியில் முதல் லெட்டர் வந்து இசட். ஸோ அதனால் இந்த ரெண்டும் ஆப்போசிட். அண்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது லெட்டர் பி, அண்டு கடைசியில் இந்த ரெண்டாவது லெட்டர் ஒய், ரைட்? ஸோ அதனால் இது ஆப்போசிட். அப்போ சிக்கு எக்ஸ் ஆப்போசிட், டிக்கு டபிள்யூ ஆப்போசிட், இக்கு வி ஆப்போசிட், எஃப்க்கு யூ ஆப்போசிட், இப்படி வந்து எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கு, எம்முக்கு என் ஆப்போசிட் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ ஏபிசிடி எந்தெந்த பிளேஸ்ல இருக்கும் கூட நம்மளால ஓரளவு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா இந்த ஒன் மினிட் இந்த வந்துகிட்டே இருக்காங்க, ரைட். இந்த ஏபிசிடி வந்து எத்தனாவது லெட்டர் அப்படிங்கிறது கூட நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் ஆனா இந்த ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான், ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் லெட்டரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, ஒரு சின்ன சின்ன கோடிங்ஸ் இருக்கு, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். திருப்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன், ரைட்டா? ஸோ ஒவ்வொரு லெட்டரும் இப்போ ஏக்கு இசட் தான் ஆப்போசிட், பிக்கு ஒய் தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோட் வாட்ச் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? அதில் ஒவ்வொரு கோடு வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏ இசட், ஏக்கு இசட் தான் வந்து நமக்கு ஆப்போசிட்ஸ் அப்படின்னா, ஏ டு இசட் நமக்கு அது நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வேர்டு, ஏ டு இசட் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஏ இசட்டும் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பி ஒய்யும் எப்போ ஆப்போசிட்டு, பாய், இந்த பாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒய் வந்து கடைசி லெட்டர். ஸோ பாய் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும், பியும் ஒய்யும் வந்து ஆப்போசிட் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி சி எக்ஸ் உங்களுக்கு கேஷ் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, ரெண்டாவது லெட்டர் வந்து எக்ஸ், ஸோ கேஷ் பாக்ஸ். அடுத்தது டி டபிள்யூ, ஸோ டி டபிள்யூங்கிறது ட்ராங்கிற வேர்ட் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், டி ஃபர்ஸ்ட் டபிள்யூ செகண்ட், ஸோ ட்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டு இவி, இயும் வியும் உங்களுக்கு ஆப்போசிட், இவி அப்படின்னா நீங்கள் இவிலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இவியில் ரொம்ப அதிகமாக ஓடுது, இவிலர் மீன்ஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், ஓகேவா? ஸோ நம்ம எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இவி இவி அப்படின்னு சொல்லி, ரைட். அடுத்தது எஃப்யூ, எஃப்யூனா ஃப்ளூ, ஃப்ளூங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் வைரஸ் அப்படிதானே. ஸோ அப்போ இந்த எஃப்எல்யூ, இந்த எஃப்யூவும் நமக்கு என்ன செய்யலாம், ஆப்போசிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட். ஜிடினா இப்போ நான் இது சொல்ல மாட்டேன், கிஃப்டும் சொல்லலாம், கோட்டும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஜிடினா ஜி ஃபர்ஸ்ட் டி லாஸ்ட், கிஃப்ட் கோட்டு இதனால யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்எஸ், ஹெச்சுக்கு வந்து எஸ், ஹெச்னா ஹார்லிக்ஸ், ஸோ ஹெச் ஃபஸ்ட்டாகவும் எஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு பி, இப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், பினா பாய், அப்போ பாயில் கடைசி என்ன வருது, ஒய், சீனா கேஷ் பாக்ஸ், கேஷ் பாக்ஸில் கடைசி என்ன எக்ஸ், அப்போ சி எக்ஸும் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஃபர்தராக மூவ் பண்ணுவோம், ஐஆர், ஓகே. ஸோ ஐஆர்னா இந்தியன் ரயில்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு ஒன்று சொல்லி உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஆர் பிளாஸ்டர்னா என்ன அர்த்தம், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ரிமோட்லேயுமே உங்களுக்கு அந்த சென்சார் வந்து ஐஆர் பிளாஸ்டர்லாம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஐயும் ஆறும் உங்களுக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸ். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜே கியூ, ஜேயும் கியூவும் உங்களுக்கு ஆப்போசிட்டு. ஸோ ஜாக் அண்ட் குயின் அப்படின்னு நம்ம அந்த இது இந்த சீட்டுகளெலாம் சொல்லுவோம்ல, ஜாக் அண்ட் குயின் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஜே அண்டு கியூ, ஜாக் அண்ட் குயின், ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கேபினா கேபிஎன் ட்ராவல்ஸ், நமக்கு தெரியும் அது கேபிஎன் ட்ராவல்ஸ். ஸோ அப்போ இந்த கேபிஎன் ட்ராவல்ஸில் வர்ற அந்த கேயும் பியும் நமக்கு ஆப்போசிட்ஸ். அடுத்தது எல்ஓ, ஸோ எல்ஓனாலே லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அது லோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே. ஸோ எல்ஓவி லவ், ஸோ அப்போ எல் ஓவும் எனது நமக்கு ஆப்போசிட்ஸ். அண்டு நமக்கு ஆப்வியஸ்லி எம்மும் என்னும் ஆப்போசிட், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், யமன், ரைட்டா? ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு எப்படி இருக்கும்,
அது ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் லெட்டரை வச்சே நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கேள்வி அதிகமாக கேட்பாங்க. நீங்க ஆப்போசிட் லெட்டரோட ஐடியாவை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை எழுதி அதுக்கு ஒரு நிமிஷம் ஏதோ சம் மெசேஜஸ் வந்துருக்கீங்க. ஸ்கிரீன் இஸ் நாட் விசிபிள். நான் இன்னும் ஒரு ஷேர் பண்றேன். இப்ப தெரியுதா பாருங்க. இல்ல வேற யாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா சொல்லிருங்க, முதலே சொல்லிருங்க. நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஓகே ரைட், ஓகே தேங்க்யூ. என்ன பேசிட்டு இருந்தோம்? ஸோ ஆப்போசிட் லெட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து எழுதி பார்த்து அதை கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த டைமை மிச்சம் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், இப்படி செய்யறோம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வருது. என்னதுன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ் தான் அப்படின்னு ஐடியா வந்ததுன்னா அந்த லெட்டர்ஸை பார்த்தோன்னே டக் 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 நம்ம என்ன பண்ணிட்டு மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து கற்பனையில் பேசலை, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட், இது ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். நான் முதல் விஷயம் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டரா ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்ஸும் எத்தனாவது பிளேஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அதோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா ரிவர்ஸ் பொசிஷன். ரைட்டா, இப்போ ரிவர்ஸ் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ரிவர்ஸ் பொசிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்கிறது முதல் லெட்டர், பிங்கிறது ரெண்டாவது லெட்டர், சிங்கிறது மூணாவது லெட்டர். இது நமக்கு தெரியும். இப்போ என் கேள்வி என்னன்னா, ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது ஏ எத்தனாவது லெட்டரு, அண்ட் ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது ஹெச் எத்தனாவது லெட்டரு, அல்லது கே எத்தனாவது லெட்டரு, இப்படி கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. ரைட்டா, அதே ஃபார்வர்டா கேட்டா கூட ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஆனா ரிவர்ஸ்ல கேட்கும் போது கன்ஃபார்மா என்ன செய்ய முடியாது, நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ரைட், அப்ப அந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை இங்கே நோட் பண்ணீங்கன்னா, இங்கே வந்து ஒன்று எழுதியிருப்போம், அந்த இடத்துல 26 எழுதியிருப்போம். இதை ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 27 வரும். அதே மாதிரி சிமிலர்லி இங்கேயும் 27 வரும். இந்த 3 and 24 ஆட் பண்ணி பாருங்கள், அங்கேயும் 27 வரும். 4 23 27 வரும். எல்லா நம்பருமே உங்களுக்கு 27 வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் நான் எழுதுகிற மெத்தடை இப்படி எழுதுனேன், ஈஸியாக புரியணுங்கிறது. நீங்கள் எந்த காம்பினேஷன் எடுத்து பாருங்கள், அந்த காம்பினேஷனோட லெட்டர் பொசிஷனை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஃபார்வேர்டையும் ஃபார்வேர்டாக போகிற லெட்டரையும் பேக்வேர்டாக போகிற லெட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 27. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ரிவர்ஸ்ல என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, சோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஆப்வியஸா தெரியும், ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா 26 பிளேஸ்ல இருக்குங்கிறது ஆப்வியஸா தெரியும் அப்படிதானே. இதை நம்ம எப்படி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஃபார்வேர்டா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். எனக்கு எப்பவுமே இந்த ஃபார்வேர்டு ஓரளவு தெரிஞ்சிடும், இந்த பேக்வேர்டு எனக்கு தெரியாது. ரைட்டா, ஸோ அப்போ ஃபார்வேர்டாக ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த எஃப்க்கு பதிலாக நீங்கள் 1 போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார்வேர்டு. எஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் கிடையாது, ஃபார்வேர்டு. எனக்கு பேக்வேர்டு தெரியாது, ஸோ பி சி கோல் டு 27. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோட பென் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்க, அதனால தான் மவுஸில் எழுதிட்டுருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன்னா, 1 + b = 27. இப்போ இந்த பேக்வேர்டு நான் கண்டுபிடிக்கணும். அந்த பி வேணும்னா நான் என்ன செய்யணும், ஆல்ரெடி இங்கே 27 இருக்கு, இந்த +1 அந்த பக்கம் போனால் -1. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 27 - 1 = 26. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரும், பேக்வேர்டாக போனால் ஏங்கிறது 26th லெட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி நீ எந்த லெட்டரும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐ எடுத்துக்கிறேன்னா, ஓகே நான் ஐங்கிறது 9th லெட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபார்வர்டு பிளஸ் பேக்வேர்டு இஸ் ஈக்குவல் டு
உங்களுக்கு 27. இதில் எனக்கு ஃபார்வேர்டாக எனக்கு தெரியுது, ரைட்டா? ஸோ ஃபார்வேர்டாக எனக்கு வந்து 9 அப்படின்னு தெரியுது. ஸோ 9 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ பி வேணும்னா உங்களுக்கு அந்த 27 மைனஸ் 9. ஆக்சுவலி இதை மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், நான் புரியுறதுக்காக எழுதுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 18th லெட்டர்னு வரும். அப்போ நான் ரிவர்ஸ்லேருந்து போனால் ஐங்கிற லெட்டர் வந்து 18th பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே தானே? ஸோ இது ஒரு டெக்னிக், இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இப்போ மொத்தத்தில் என்ன பண்ணுறேன், எல்லா நம்பர்ஸையும் நான் 27 மைனஸ் பண்ணுறேன், அப்படி தானே? எல்லா நம்பரையும் நான் 27 மைனஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் ரிவர்ஸ் பொசிஷனையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார்வேர்டும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஆப்போசிட் லெட்டரும் தெரிஞ்சு, அண்ட் ரிவர்ஸில் போகிற எத்தனாவது பொசிஷனுங்கிறது தெரிஞ்சுட்டுனா கோடிங் அண்ட் டிகோடிங் வெரி வெரி ஈஸி. ஓகே, நான் நேற்று சொன்ன மாதிரியே தான், தியரி இவ்வளோ தான், பட் தியரி உங்களுக்கு 50% தான் என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். ப்ராக்டிஸ் உங்களுக்கு அதிகமான ஐடியாஸை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் போயிடலாம். ஸோ கையில் எல்லாருமே பேப்பர் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன் ஓல்டு கொஸ்டின்ஸ்லேருந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வந்து நேற்று சொன்ன மாதிரி நம்பர் சீரீஸும் கேட்கல, கோடிங் அண்ட் டிகோடிங்கும் கேட்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 23 மார்ச் 2023 கொஸ்டின் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று மாதிரியே தான் நீங்கள் சால்வ் பண்ணுங்க, நான் சொன்னதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க ஆன்சர். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்க இப்போ சொல்லலாம். ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் வந்திருக்கு, ஜோ அண்ட் பா சொல்லி ரெண்டு ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ரெண்டு ஆன்சர்ஸ் வந்திருக்கு பாக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இன்னும் மற்றவங்களும் எழுது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, சரண்யா கணேசன் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அன்மியூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நான் நீங்க சொல்றது அப்படி எழுதுறேன். வெரி குட், வாட்டர் வந்து இங்க காமனா இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து வாட்டர் வருது, ஏ சென்டென்ஸ்ல வாட்டர் வருது, அண்ட் பி சென்டென்ஸ்லயும் வாட்டர் வருது. அப்போ ஏ சென்டென்ஸ்லயும் என்ன வருது உங்களுக்கு, டோடான்னு ஒன்று வருது, பி சென்டென்ஸ்லயும் டோடா வருது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம் நம்ம, டோடா இஸ் கோடர்ஸ் வாட்டர் சரி. ஓகே, கோடாகும். ஓகேதானா? ஸோ இந்த பா தான் நமக்கு என்னது, நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நீங்கள் கரெக்டாக அதாவது மூணையும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் எழுதி பார்த்து மேட்ச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட்? ஓகே,
ஸோ இது வந்து மார்ச் 2023 ரெண்டு பேட்சாக வச்சுருந்தேன், ரெண்டு கொஸ்டின் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ரெண்டில் மார்னிங்கில் கேட்ட கொஸ்டின் இது. சரி, இப்போ அடுத்து ஈவினிங்கில் கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு ஆன்சர் வந்திருக்கு, ஜெபா சுஜி சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மற்றவங்களும் நம்ம சான்ஸ் கொடுப்போம். ஓகே ரைட், இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? அனு பிரியதர்ஷினி. அனு பிரியதர்ஷினி சொல்லுங்க பாப்போம். புரியல புரியல, எப்படி வெரி குட். ஸோ அப்போ அதே மாதிரி தான் சிஸ்டமும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெட்டீரியல் எப்படி கோட் பண்ணலாம் நம்ம? ஸோ MATERIALA. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம், அப்போது என்ன வரும்? ETAMLAIR. அது எங்கே இருக்கு பாருங்க, ETAMLAIR-னு தேர்ட் ஆப்ஷன். ஸோ கேள்வி இப்படியும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்டரில் பிரித்து உல்டாவோ போட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது ஜூலை 2022 கேட்ட கொஸ்டின். இது வந்து எப்படின்னா நம்பர் சீரீஸ் மாதிரி கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து நம்பர் சீரீஸ் கிடையாது, இது ஒன் கைண்ட் ஆஃப் கோடிங் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஒரு ஹிண்ட் என்னன்னா, நீங்கள் நம்பர் சீரீஸ் எப்படி யோசிப்பீங்களோ அதே மாதிரி யோசித்து பாருங்க, சரிங்களா? இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் கோடிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் நம்பர் சீரீஸ் பற்றி பேசலை, அதில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம்ல நம்ம. ஸோ அந்த கான்செப்டை உள்ள புகுத்தியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் மைண்ட் வந்து அதுலேயும் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது, அதுக்கு தான் இந்த கொஸ்டின் நான் எடுத்து வச்சேன். ஸோ நீங்கள் நம்பர் சீரீஸ் யோசிக்கிற மாதிரி யோசிங்க, இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, KSU வரிசை சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து புதுசாக வந்தால் வந்து இந்த ஓகே பன்யா ஷரோனா சாரி, ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் தப்பாக அடிச்சுக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஆ எப்படி வருது, அதான் கேள்வி. சோ எப்படி போட் பண்ணிருக்காங்க? வெரி குட், அதுக்கப்புறம்
மூணாவது லெட்டர் இ வந்திருக்கு அண்ட் அதுக்கப்புறமா எம்என்ஓ எம்ல இருந்து ரெண்டாவது லெட்டர் தான் ஓ அண்ட் ஓக்கு அப்புறம் ஓபிக்யூ ரெண்டாவது லெட்டர். ஸோ இதே மாதிரி தான் பாருங்க +3 +3 +3 வரிசையா மூணு லெட்டர் மேல ரெண்டு லெட்டர் அடுத்து ரெண்டு லெட்டர். ஸோ அப்படி நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்யூ அப்படின்னு கிடைக்கும். என் பேன ஒர்க் ஆகிட்டு சரிங்களா. ஸோ ரைட், இப்போ இந்த வகையில் நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா 3 3 3 2 2 2 & 2 2 2 கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்யூ அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ கேஎஸ்யூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அக்டோபர் 2022 கேட்ட கொஸ்டின், ட்ரை பண்ணி பாருங்க. உடனே தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா, நான் சொன்னதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க உங்க ஆன்சர்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சொன்னவங்களே திருப்பி சொல்லாம நீங்க மத்தவங்களும் ட்ரை பண்ணலாம. யாரையாவது கேட்போமா, மத்தவங்கள்ட்ட என்ன பிரச்சனைங்கிறத கேட்போம். ஸோ அப்பதான் எனக்கு வந்து ஓகே ஓகே. மெர்லின் ஆசிஃபா இருக்கீங்களா? மெர்லின் ஆசிஃபா ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணுங்களே. நீங்க இப்ப நீங்க வந்து நீங்க இப்ப ட்ரை பண்றீங்களா? நீங்க உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு லெட்டர் விட்டுட்டு ஓ சரி ஓகே ஒரு லெட்டர் விட்டு ஒன்னு செஞ்சிருக்காங்க கோட் பண்ணிருக்காங்க, இங்க பாத்தீங்க தெரியும் ரைட்டா. சோ அப்போ இப்படி கோட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி கோட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற நம்ம கேட்ட கேள்வி வந்து பார்ட்னர். சோ அந்த பார்ட்னர் எப்படி கோட் ஆகும்னா ஒன்னு விட்டு RCTVPGT அப்படினு சொல்லி கோட் ஆகும். அப்ப அது வந்து 4th ஆப்ஷன் RCTVP. ஆமா 4th ஆப்ஷன். ஓகே, ஃபிக்ஸரா 2 இங்க பாருங்களா, இங்க வந்து ஃபிக்ஸரா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம நம்பர் சீரீஸ்லையும் பேசியிருக்கோம் அப்படிதானே. ஸோ அந்த நம்பர் சீரீஸோட பேட்டர்னை வச்சும் என்ன செய்வாங்கன்னா இங்கே வந்து கோட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது டிசம்பர் 2021 கேட்ட கொஸ்டின், இது ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கலாம்னா ஷார்மி ஜாய், அவங்க தான் புதுசா சொல்லிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் அப்படிதானே, இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இப்போ நான் பாருங்க தெரியும், இந்த பாருங்க தெரியும். ஸோ அவங்க கொடுத்த கோடிங்கே நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் எழுதி பாக்குறேன். சிக்கு வந்து 4, ஹெச்சுக்கு 5, ஏக்கு 1 நான் கரஸ்பாண்டிங்காக எழுதி பார்க்குறேன். ஸோ இதே சிஹெச்ஏஆர் தான் இங்கேயும் இருக்கு ரைட்டா. சிக்கு அதே மாதிரி சிக்கு ஓ போட்டு சாரி சிக்கு 4 போட்டு ஓக்கு வந்து 9 போட்டு
ஏன்னா இது எல்லாமே நான் எங்கிருந்து டேட்டா எடுக்கிறேன், ஸோ நான் இங்கிருந்து எடுக்கிறேன், அவங்க கொடுத்த விஷயத்துலேருந்தே நான் எடுத்த ஆன்சர் எழுதுறேன் அவ்வளோதான். நம்ம அவங்க கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிக்கு ஃபோரு, ஓக்கு வந்து இந்தா இருக்குது நைனு, ஏக்கு வந்து ஒன்று, எல்லுக்கு வந்து த்ரீ, திருப்பி சிக்கு வந்து ஃபோரு, ஏக்கு வந்து ஒன்று, ஆறுக்கு வந்து சிக்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 4 9 1 3 4 1 6. ஓகே ரைட். இப்போ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது 2020 கேட்ட க்வெஸ்சன், டிசம்பர் 2020. இது கொரோனா பீரியடில் கேட்டது. ஆக்சுவலி ஜூன் மாதம் அவன் நடத்த முடியாத எக்ஸாமை சேர்த்து வச்சு அவன் நடத்துனான் 2020 டிசம்பரில். ஸோ அப்பா கேட்ட க்வெஸ்சன் இது. ஓகே, நீங்கள் தெரிஞ்சவங்க இப்போ போஸ்ட் பண்ணுங்கள், நான் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ரோஹித் லைனில் இருக்கீங்களா? ரோஹித் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களா. ரோஹித் லைன்ல இருக்கீங்களா? ஓகே ரைட். நீங்க ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி நீங்க ஃபீல் பண்றீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஓ ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே, ஸோ உங்க சிச்சுவேஷன் அப்படி, பட் இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு தான் ஈஸியா இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். வேற மீனா கணேஷ், நீங்க ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது, இல்ல என்ன ஐடியா கிடைச்சது? ஓகே வெரி குட். அப்ப நீங்க போஸ்ட் பண்ணாம இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. பண்ணீங்களா? சாரி சாரி. சரி, நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? வெரி குட். இப்போ வந்து நம்ம சொன்ன அந்த ட்ரிக் உங்களுக்கு மைண்டுக்கு வந்ததா? ஆமா சார், உண்மையிலே வந்ததா? ஆமா சார், அத வச்சு தான். Thank you so much. Thank you. சோ அதுக்கு தான் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணோம். ஏனா இல்லன்னா அந்த இத கண்டுபிடிக்க ஒரு டைம் கண்டிப்பா ஆகும், சரிங்களா? சோ அந்த டைம் மிச்சவதுக்காக மட்டும் தான் அந்த விஷயம். ரைட். ஒரு நிமிஷம், நான் காட்டிறேன். அதே மாதிரி நமக்கு கிடைக்குது. ரைட், ஓகே, தேங்க்யூ சோ மச். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஜூன் 2016 கேட்ட க்வெஸ்சன். இப்ப நீங்க ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம் போ, இல்ல யாருக்குமே ஐடியா இல்லையா? ஓகே, மெர்லின் ஆசிஃபா நீங்க சொல்லுங்க. நான் அப்ளை உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க சொல்லுங்க. இப்ப எப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது அப்படி எழுதிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஹாஸ்பிட்டல்ஸ் தானே இருக்கு.
ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் லெட்டர் h லெட்டர் அப்படியே போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட் s போட்டுட்டு திரும்ப செகண்ட் லெட்டர் o. லாஸ்ட் s. சரி ஓகே. தெரியும் ஓகே. ஸோ அப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து அந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஓகே ரைட். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் என்ன எடுத்துக்கோங்க, பட் நோ ப்ராப்ளம், நான் வந்து இதுலேயும் இருக்கும், நமக்கு ரெக்கார்டிங்ஸ்லையும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து க்வெஸ்சன்ஸ் போவோம், டைம் ஆயிடுச்சு. ஓகே இது அடுத்த க்வெஸ்சன். நவம்பர் 2017, உங்க மனசுக்கே தோணும் எல்லா க்வெஸ்சன்ஸையும் சால்வ் பண்ணும் போது எந்தெந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கிறது உங்க மூளை வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே பண்ணி ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அது, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் நம்ம சால்வ் பண்றோம். அப்ப கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் அடுத்த எக்ஸாம்ல உட்காரும் போது இது இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அங்க வந்து உட்காரும், நம்ம மூளையே அதை யோசிக்கும். ஸோ ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும்னு சொல்றோம். சரி ட்ரை பண்ணி பாருங்க, இது ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஓகே பிரபாவதி ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க 3. ஓகே பிரபாவதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். கோவலன்ட் அண்ட் எலிஃபன்ட் இந்த ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கோம். பிரபாத் இருக்கீங்களா, லைன்ல இருக்கீங்களா? ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஓகே 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 ரைட். ஆ ஓகே சொல்லுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த கோவலன்ட் அந்த சிஓ வி ன்றது ஃபர்ஸ்ட் கோரா நான் எடுத்தேன். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க சொல்ற லாஜிக் கரெக்டான பாருங்க, இதுல பாருங்க. கரெக்டா? சரி ஓகே. சோ என்ன பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க, கோவலன்ட்ங்கற வார்த்தையை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படிதானே. சி ஓ வி ஏ நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படிதானே. ஓகே ரைட். இப்போ இந்த சி ஓ வி ஏ நீங்க எல்லாமே பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க இப்படி நான் இப்படி சொல்றேன், டி அதுக்கப்புறம் பாருங்க, ஓக்கு அப்புறம் பி, விக்கு அப்புறம் டபிள்யூ, அண்ட் ஏக்கு அப்புறம் பி, இப்படியும் மேட்ச் பண்ணிருக்காங்க சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, எல்க்கு அப்புறம் எம், எப்படி குறுக்கால குறுக்கால பண்ணிருக்காங்க பாருங்க, டிக்கு அப்புறம் யூ, அப்புறம் இஎஃப் என்ஓ. ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் இதை எலிஃபண்ட்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கியூஎஃப் எம்எஃப் யூ யூஓபிஐ கரெக்ட் தான், தேர்ட் ஆப்ஷன் பர்ஃபெக்ட்.
ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டாக பாதியாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம், பட் அந்த பாதியாக ஸ்பிளிட் பண்ணி வேற ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சரி, ஓகே இது ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமான க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து கோடிங் அண்ட் டிகோடிங்ல ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் இது வந்து எந்த எக்ஸாம்லையும் கேட்கல, இது நானாக எடுத்த க்வெஸ்சன், நீங்கள் ட்ரை பண்ணுங்களா. ஓகே நீங்க சொல்லுங்களேன், இந்த மீனா கணேஷ் சொல்லுங்களேன், மீனா கணேஷ் சொல்லாமா எப்படின்னு. ஓகே வெரி குட், இந்தா இருக்கு பாருங்க, நீங்க சொன்னது தானே கரெக்ட். நான் வந்து மூணா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம், இது மூணா ஸ்பிளிட் பண்ண மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு, நான் தேடும் போது அதனால தான் பார்த்தேன். ஓகே ஸோ இப்போ நம்ம மூணா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கான் இடத்த, அப்படிதானே சேஞ்ச் பண்ணிட்டு சென்டர் உள்ளதை அப்படி போட்டிருக்கான். ஸோ இந்த ரெண்டையும் அப்படி இடம் சேஞ்ச் பண்ணிட்டு சென்டர் உள்ளதை அப்படி போட்டிருக்கான் ரைட். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறாங்க, மேட்ச் பண்ணால் இந்த இது மேட்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் EQUIVOQUE ஃபோர்த் ஆப்ஷன் இஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து மூணு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ எந்தெந்த லெட்டர் எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும் தெரியணும்னு சொல்லி, ரெண்டாவது ஆப்போசிட் லெட்டர்ஸ், அண்ட் மூணாவது ரிவர்ஸ் பொசிஷன். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அது வந்து ஒரு 50% தான். இப்போ நீங்கள் பார்த்த கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஒரு 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 12 கொஸ்டினும் 12 ஐடியாஸ், இந்த 12 ஐடியாஸும் உங்கள் மூளை வந்து கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் செஷன் தர்றேன், நேற்று தந்த மாதிரியும் நான் தர்றேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே சாரி 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 ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைனா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்க ஓகே சார் ரைட், அதுக்குதான் குரூப் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க ரைட்டா. ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்றீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா, ஏன்னா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கு மேடம். ஒரு மோட்டிவோட தான் நம்ம கிளாஸ் படிக்கிறோம், எல்லாருமே நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அடுத்த லெவல் போகணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு கொள்கை வச்சிருக்கோம். சோ அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் ஒதுக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அந்த ஆப்பில் வந்து வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் அந்த பேர் என்ன ப்ராக்டிசேஷனும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.